Hi viewers, welcome to my channel Shika Kapal Creation. In this video, we will talk about backpack. That's why I will cut the video want means you can take, you don't want means you don't want to take. And just white with black, black button alarkade. Now the black will be joined panma. Other alaha terio, front la back minari, kitchen madri. Pencil. Idida on the bottom. Three layers switch panirka. Switch panirka. Chuma just join the panirka. இது பாக்கெட் அதுக்கு நம்ம ஸ்டிட்ச் பண்ணதுல நான் glue gun போட்டு ஒட்டி இருக்கேன் பாருங்க லைட்டா மடிச்சு glue gun போட்டு ஒட்டி இருக்கேன் you can see that glue gun போட்டு ஒட்டினது அது ஃப்ரண்ட்ல பாக்கும்போது ஒரு மடிச்ச மாதிரி இருக்கும் உங்ககிட்ட பெரிய சிங்கர் மெஷின் சொல்லுவாங்க அது இருந்துச்சுனா நீங்க ஸ்டிட்ச் பண்ணலாம் பட் என்கிட்ட இருக்குது ஸ்மால் தான் அது வந்து அதுல தேச்சனா நான் ஊசி உடைஞ்சிரும் இன்னது ரொம்ப திக்கா இருக்கு cloth அதுக்காக நான் வந்து glue gun போட்டு ஒட்டிருக்கேன் glue gun போட்டு ஒட்டனால நிக்கும் நம்ம இதல நிறைய glue gun போட்டு பேஸ்ட் பண்ணுவோம் இது வந்து டாப்ல இப்படி க்ளோஸ் பண்றது அதுக்காக நான் ஜாயின் பண்ணி ஒரு blackல black லைன் white லைன் இது அழகா தெரியணும்ங்கறதுக்கு ஒரு லேயர் மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி வச்சிருக்கேன் இது நம்ம நேத்தி ஜாயின் பண்ணி வெச்சதுதான் நீதே ஜாயின் பண்ணனும் சொன்னா அதுதான் அதுல வந்து நான் அந்த ஏ4 ஷீட்ல பேட்டர்ன் ரெடி பண்ணியிருந்தோம்ல அந்த மாதிரியே பேட்டர்ன் போட்டுறேன் பாருங்க இந்த பேட்டர்ன் அது ஃபுல்லாவே நான் போட்டுருக்கேன் நான் உங்களுக்கு இதுதான் திக்கா தெரியணும்ங்கறதுக்காக காமிக்கிறேன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டுருங்க போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுவோம் டாசல் நீங்க வேணும்னா யூஸ் பண்ணலாம் வேண்டானா you can stop using that நல்லா காயணும் ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணது தப்பு இல்லை உங்களுக்கு இப்பயே பண்ணி இப்பயே ரெடி ஆகணும்னா ஹேர் ட்ரையர் போட்டு காய வைக்கலாம் இல்லைன்னா 2-3 டேஸ் அந்த மாதிரி காயணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் நீட்டாக தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து இதில் லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வச்சிருந்தால அந்த ஏ4 பேட்டர்ன் வச்சு போட்டதில் வந்து நான் இப்படி போட்டிருக்கேன் அதில் வந்து கரெக்டாக ஹாஃப் இதோட சென்டர் பாயிண்டில் மடித்த மாதிரி கரெக்டாக ஹாஃப் இந்த இடத்துல ஒரு லைன் போடணும் அதே மாதிரி அந்த சைடு நம்ம போட்டிருப்போல் அதில் ஒரு லைன் அடிக்கணும் ஃபஸ்ட் இது ரெண்டே அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிடைக்கும்னா அது நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் சும்மா காமிக்கிறதுக்காக இருக்க காமிச்சிட்ருக்கேன் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் இப்படி மடித்து அடிப்போம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இப்படி மடித்து வச்சு பாருங்க இப்படிதான் ஸ்டிச் பண்ணுவோம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு மடி அடி மடிச்சிங்கன்னா போதும் ஏன்னா உள்ளே ரெண்டு கிளாத் இருக்கனால அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேல் சைடு மட்டும் அடிங்க கீழே நம்ம லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுவோம் க்ளூ கன் வச்சு அதனால் அது இப்போதைக்கு அடிக்க வேணாம் மேலே இந்த ரெண்டு பக்கமும் இந்த ஜாயின் லைனை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே லைன் போட்டு போல மேலே அது வரைக்கும் கரெக்டாக இப்படி மடிச்சு அடிங்க அடித்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் பேக் வியூ காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் இந்த சைடில் ரெண்டு பக்கமும் இப்படி தான் நம்ம கிடைக்கும் கிடைக்கும் மடிச்சு அடிச்சிருக்கேன் நமக்கு நீட்டாக ஒரு பொட் கொடுத்த மாதிரி இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ண போகணும் இப்படியே ஹாஃபாக மடித்து இப்படி ஸ்டிச் பண்ணணும் சைடில் அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களை பண்ணால் அதுக்கப்புறம் கூட பேக்கெட் வைக்கலாம் உங்களோட இஷ்டம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வைக்கலாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் வைக்கலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்புறம் வைக்கலான்னு இருக்கேன் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு
பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம உள்ளே திருப்பிட்டு பாக்கெட் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த பேக்கெட்டை ஃபோர் கார்னர்ஸ் மாதிரி மடித்து வச்சிருந்தேன், அதை அப்படியே வந்து லூக்கன் போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இன்னும் பண்ணலாம் வராது, அப்படியே பிச்சிங்னா கூட வராது. ஸ்பேஸ் ஏதாச்சும் ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ்னால் இருந்துச்சுக்கலாம். அதுக்காக புக்ஸ்லாம் நீங்கள் நார்மலாக அந்த பேக்கில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாட்டம் ரெடி பண்ணலாம். பாட்டம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஷீட் இருக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் முன்னாடி ஷீட், பாட்டம் ஷீட்டு. அதை வந்து ஜஸ்ட் இந்த பாட்டம் கூட சேஃப்டி பின், இல்லைன்னா நம்மக்கிட்ட அந்த குண்டூசி சொல்லுவாங்களே அது இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணால், அப்படி இல்லாதவங்க சேஃப்டி பின்னே யூஸ் பண்ணுங்கள், தப்பே இல்லை. கொஞ்சம் கார்னரில் தேக்கல் சாரி க்ளூகன் ஒட்டுற மாதிரி இடம் விட்டுட்டு கொஞ்சம் குத்துங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக குத்துங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே இந்த ஷேப் ஓகே அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா ஷேப்ஸ்லாம் வெட்டி விட்டுட்டு இந்த ஃபோர் ஏஜஸும் கொஞ்சம் வெட்டுவோம். ஆனால் எந்த ஷேப்பில் எட்டுவோம்னு தெரியாதுல்ல, அதனால் பின்னோசியெலாம் குத்தி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஏஜஸ் வெட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி ஒட்டிட்டு நீங்கள் க்ளூ கன் போட்டு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பின்னோசி குத்தி வச்சு க்ளூ கன் போட்டு அவங்கக்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் இந்த இது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இது, இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாட்டம் ரெடி ஆகிடும். நீங்கள் டாப் செஞ்சிங்கன்னா உங்களோட பேக் பேக் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது திருப்பிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பேக் இப்படி தான் இருக்கும், பாட்டம் இப்படி இருக்கும். டாப் எடுத்துக்கோங்க. டாப்பில் வந்து இதுதான் நம்மளுக்கு இப்படி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி வரணும். அப்படின்னா நம்ம இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். இவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம க்ளூகன் வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே ஒரு ஹோல், சாரி சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இந்த லைன் சென்டரும் அந்த லைன் சென்டர் பார்த்து ஹோல் போட்டு ஜம்ப் ரிங்ஸ் இருக்குல்ல அதில் வந்து பெரிய ஜம்ப் ரிங்ஸாக அந்த ஹோல் மாட்டிட்டு, நம்பரிங்ஸ் மாட்டினதுக்கப்புறம் இந்த லாக்கெட் சொன்னதில் நான் பே பிரேஸ்லெட்டில் யூஸ் பண்ணுறதுன்னு அதை நம்ம அதில் மாட்டிடுவோம். மாட்டினதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோல் போடுவோம் கொஞ்சம் கீழே, கரெக்டாக அந்த ஜம்பரிங் மாட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த இடத்துல தான் அங்கே மார்க் பண்ணி ஒரு சின்ன ஹோல்னால் நீங்கள் பிளேட் இல்லை சிசர் வச்சு போடணும். அது மட்டும் இங்கே வந்து நீங்கள் நார்மலாக நார்மலாக அந்த கட் பண்ணுற மிஷின் வச்சு கட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்களே ரவுண்ட் போடுறதுனால போடலாம், அது உங்களோட இஷ்டம். அப்படி ஹோல் போடுறதுனால போட்டுக்கலாம். ஆனால் இங்கே போடும்போது நீங்கள் கண்டிப்பாக சிசர் வச்சு தான் போடணும். பஞ்சிங் மிஷின் வச்சு கூட இங்கே போட்டுக்கலாம் நீங்கள். இந்த இடத்துல அப்படி போட்டிங்கன்னா அது ஒரு அசிங்கமாக தெரியும், உள்ள ஹோல்ஸ் இருக்கிறது எல்லாம் தெரியும். அதனால் இங்கே நம்ம ஜஸ்ட்டு சிசர் வச்சு ஒரு லைன் மாதிரி ரெண்டு லைன் மாதிரி போட்டு அதில் ஜம்பிங் மாட்டிடலாம். மாட்டிட்டு ரெண்டையும் ஒரே பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு. அப்புறம் சென்டரில் டாசில் வச்சிட்டோம்னா பேக் பேக் ஓரளவுக்கு ரெடி. அப்புறம் ஒரு சின்ன வேலை இருக்குது. ஃப்ரண்ட்டில் நான் சொன்ன மாதிரி ஹோல்ஸ் போட்டு தான் பண்ணியிருக்கேன். இது வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் மேலே ஒட்டிக்கேன். அவ்வளோதான். பெரிய ஜம்பிங் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய ஜம்பிங், அப்புறம் சின்ன ஜம்பிங், அப்புறம் இந்த ஹூக், மறுபடியும் சின்ன ஜம்பிங், அப்புறம் பெரிய ஜம்பிங் மாட்டி அதில் டாசி. ரொம்ப பெருசாக வாங்க தெரியக்கூடாதுங்களுக்காக பண்ணிவிட்டேன். எனக்கு அப்படின்னு அசிங்கமான தெரியாது. நான் வந்து நான் பேக் சைட் ஒட்டிட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதே நான் போன வீடியோலேயே சொன்னது வந்து 8 சென்டிமீட்டருக்கு எடுத்தது 4 சென்டிமீட்டருக்கு மடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அது இதோ அதே மாதிரினா இது ஜஸ்ட் 6 சென்டிமீட்டருக்கு எடுத்து 3 சென்டிமீட்டருக்கு மடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இதுவும் ஸ்டேஜ் இருக்கும், அந்த சைடில் இருந்து அது ஸ்டிஃப் அணிக்கிறதுக்காக அடிச்சிருக்கேன் பேர். அவ்வளோதான். ஒயிட் கலர் தெரியக்கூடாது, ஒயிட் கலர்லேயும் அடிச்சிருக்கோம்னா தெரியல. அவங்கதான் இதை வந்து இந்த இடத்துல க்ளூ கன் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ இங்கே க்ளூ கன் போட்டு ஒட்டியிருக்கேன். இது பாட்டமில் ஜஸ்ட் இந்த இடத்துல இவ்வளோதான் க்ளூ கன் போட்டு ஒட்டியிருக்கேன். இது அதே மாதிரி தான் இவ்வளோ க்ளூ கன் போட்டு ரெண்டு பக்கமும் ஒட்டியிருக்கேன். இது வந்து இப்படி தூக்கிட்டு போகிறதுக்காக இதுவும் அதே மாதிரியே 3 சென்டிமீட்டர் அப்படியே ஜஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம பேக் ரெடி ஆகிடுச்சு.
இதை உள்ள அப்படி இருக்கணும்னு ஒரு இயற்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல க்ளூ பண்ண அடிக்கணும், இந்த இடத்துல பிளாக் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா அது மறைஞ்சிடும். இப்போ இதுதான் இல்லை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். நீங்கள் இந்த பேக்கெட்டில் ஏதாச்சும் வச்சுக்கலாம். அவர் பேக் பேக் இஸ் ரெடி. இதான் வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்கு நான் பண்ணியிருக்கிறது. ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் மை வீடியோ, ஷேர் மை வீடியோ.